இப்ப வந்த இந்த ட்ரெய்லர் ஆகட்டும், இதுல இடம்பெற்றிருக்க அந்த டிஏஜிங் அந்த அப்படின்றது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே அந்த மீம்ல வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. அதுக்கான உங்க பதில் என்ன? தேர்ட் சிங்கிள் ஆகட்டும், இப்ப வந்த இந்த ட்ரெய்லர் ஆகட்டும், இதுல இடம்பெற்றிருக்க அந்த டிஏஜிங் அந்த அப்படின்றது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே அந்த மீம்ல வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா எல்லாத்துலயுமே ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. ஸோ இதற்கான உங்க பதில் என்ன? ஏன்னா அதுக்கு வந்து ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கிற மாதிரி தான் படத்துல எப்படி இருக்கும். கண்டிப்பா வி வொர்க்ட் ஆன் தட். ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் பிளான் பண்ணது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22-23 இயர் ஓல்டு மாதிரி நான் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்படிதான் அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து விஜய் சார் சொன்னார், டேய் கடைசியில் வந்து என்ன மாதிரி இல்லாமல் போயிட போதுரா, அது என்ன மாதிரியே வச்சுக்கோ, அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, என்ன யோசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த அவருடைய பேசிக்காக ஜாலைன் தான், நம்ம சின்ன வயசில் இருக்கும் போது இருக்கிற ஜாலைன். இப்போ நம்மளே திடீர்னு சேவ் பண்ணிட்டு மீசெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளே பார்க்க முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், என்னடா இப்படி ஆகிட்டே அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட முகம் இல்லை, விஜய் சாரோட முகம் ரொம்ப பழக்கப்பட்ட, அதை டக்குன்னு நம்மளால் வந்து அதை ஏற்றுக்கிறது ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டோம் இப்போது அப்படின்னு சொன்னால் வந்து ஆஃப்டர் இது வந்து எங்களுக்கே பாடம் தான், எங்களுக்கே ஒரு சார் நான் எது வேணாலும் நான் வந்து தப்பிச்சிருவேன், ஆனால் வந்து இவங்ககிட்டே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க அவ்வளோ பெரிய வந்து ஒரு தளபதியுடைய பயங்கரமான ஒரு 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 வெறியை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ என்னென்னா வந்து பேசிக்காக இப்போ நீங்க ட்ரெய்லரில் பார்த்த தளபதி, அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஃபைனல் ஆன ஒரு ஒரு லுக். ஏன்னா முன்னாடி இந்த ஸ்பார் சாங்கில் வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும், சின்னெல்லாம் ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்கவே முடியல, ஏன்னா வேற மாதிரி இருக்காரு, அது வந்து ரொம்ப ஒல்லியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பெல் அடிச்சுது. இல்லை நம்ம பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது, அது இன்னும் கொஞ்சம் அது பண்ணிட்டாலே போகிறோம், அவரை கொஞ்சம் எங்கே காட்டிட்டாலே போகிறோம், ரொம்ப ஃபிசிக்கலாக பெருசாக சேஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிசைட் பண்ணி, அதனால தான் எங்களுக்கு ட்ரெய்லரும் கொஞ்சம் லேட்டாச்சு. ஸோ ட்ரெய்லரில் வி ஹேட் டு ரீஒர்க், ஏன்னா முன்னாடி பண்ணுறதுலேருந்து நாங்கள் திரும்ப ரீஒர்க் பண்ணி இப்போ எல்லாருக்கும் பழக்கமாக பிடிக்கிற மாதிரியான ஒரு ஒரு விஜய் சாரை தான் நீங்கள் படத்தில் பார்த்து. அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக வந்து திருவனந்தபுரத்தில் அந்த ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது ஃபேன்ஸ் மீட்டில் வந்து க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு அந்த பஸ் மேலே ஏறி நின்று, ஸோ அந்த லுக்கே நல்லா இருக்கு. ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு டிஏஜிங்களுக்கு வந்து அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசிருக்கீங்களா இருக்கா, இல்ல அது இல்லாத பட்சத்தில் உங்களை வந்து வைக்க சொல்லி வற்புறுத்தினாரா விஜய்? இல்ல இல்ல, இந்த அவர் அதெல்லாம் ஒண்ணுமே பட மாட்டார் அவர். அது இது எனக்கு இது வேணும், இந்த மாதிரி இடத்துல இது வேணும், இந்த பஞ்ச் டைலாக் வேணும் அப்படிலாம் சொல்லி அவர் எந்த இடத்துலையுமே வந்து அவர் சொன்னதே கிடையாது. அது விஜய் சாரே இல்லை அப்படிலாம். இந்த படம் சாரி இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான், இந்த படம் வந்து அரசியல் படம் கிடையாது. அவரும் வந்து இந்த இடத்துல அவருக்கு அரசியல் பேசணும் அப்படிங்கிற எந்த இடமும் அவர் சொல்லலை. இப்போ அவர் இப்போ நீங்கள் வந்து படத்தில் பார்க்கும்போது சில டைலாக்ஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து நீங்கள் அரசியலுக்காக எழுதின டைலாகா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கலாம். பட் ஆனால் அது வந்து படத்தோட வர டைலாக்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறதுனால அது உங்களுக்கு வந்து அது வேறு வேறு மாதிரி தோணலாம். பட் ஆனால் விஜய் சார் என்றைக்குமே ஐ திங்க் யார்கிட்டையுமே அவர் சொன்னது இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் விஜய் சார். சார் ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து மோகன் சாரை போட்டு காதலுக்கு நீங்களே சொல்லீங்க, அவரை பார்த்து தான் இன்ஸ்பயர் சொல்லியிருக்கீங்க. அவரு லவ்வுக்கு பயங்கரமான சாங்லாம் போட்டிருக்கு, ஃபீலிங் பாட்டெலாம் இருக்குது. பட் விஜய் சாருக்கும் சாங்னால் பெரிய அளவுக்கு இருக்கும். இதில் டாப் ஸ்டாரும் லவ்வுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வந்துருக்கு. காதல் படம் கிடையாது, அதனால வந்து நிறைய லவ் சாங் இவங்க மூணு பேருக்குமே இருக்குமா தனித்தனியாக, இல்லை விஜய் சாருக்கு மட்டும்தான் அந்த சாங் வந்திருக்குமா? காதல் எல்லாரோட காதல் பாடல்கள் கேட்குறீங்களா? விஜய் சார் படத்துல உங்களுக்கு மோகன் சாருக்கு ஒரு சாங் வேணும், பிரசாந்த் சாருக்கு ஒரு சாங் வேணும், லவ் சாங். என்ன என்ன பண்ணுவாங்க தியேட்டர்ல சொல்லுங்க, ஆடியன்ஸ் என்ன என்ன பண்ணுவாங்க? நீங்களே உங்க மனசாட்சி தொட்டு சொல்லு, என்ன என்ன பண்ணுவாங்க?